நம்முடைய ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதி வெறி சக்திகளால் படுகொலைகள் நடந்து வருவது ஒரு தொடர்கதையாகி வருகிறது. அதே போல ஆணவ கொலைகளும், மாதம் ஒரு கொலை, 10 நாளைக்கு ஒரு கொலை என்பது தொடர்கதையாகி வருகிறது. இவைகளை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. இப்படிப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில்தான் திருநெல்வேலி நகரத்துக்கு உள்ளேயே இருக்கிற கரையிருப்பு என்கிற கிராமத்தில் கடந்த 12ஆம் தேதி இரவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய ஊழியராக செயல்பட்டு வந்த அசோக் என்கிற இளைஞர் மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். உண்மையிலேயே அது தமிழகத்தையே உலுக்குகிற படுகொலையாக நடந்திருக்கிறது. 25 வயது கூட நிறைவடையாத அந்த இளைஞனை சாதி வெறியர்கள் மிக மோசமாக, கிட்டத்தட்ட ஏதோ சிதைப்பது போன்ற அந்த படுகொலை நடத்தி அவரை கொலை செய்திருக்கிறார்கள். சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எல்லாம் நேரடியாக திருநெல்வேலிக்கு சென்று அங்கே பகல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நடத்தி, அன்று மாலை அரசு அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி சில உடன்பாடுகளுக்கு ஏற்பட்ட பிறகு மறுநாள் அந்த உடல் அடக்கம் என்பது செய்யப்பட்டது. வாலிபர் இயக்கத்துடைய அகில இந்திய தலைவர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தமிழகம் முழுவதும் இருக்கிற தலைவர்கள் அந்த இறுதி சடங்கிலே கலந்து கொண்டோம். இந்த நடைபெற்றிருக்கிற இந்த அசோக்கனுடைய படுகொலை தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைத்திருக்கிற மனித உரிமை குழு ஒரு உண்மையறி குழு என்பதை அமைத்து, அதனுடைய அமைப்பாளராக இருக்கிற தோழர் ஜி செல்வா அவருடைய தலைமையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர் டி ஜெயக்குமார், திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திலே பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர் கே பழனி, அதே போல பி எம் முருகன், தோழர் ராஜகுரு உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட ஒரு உண்மையறியும் குழு என்பது அமைக்கப்பட்டு, அந்த உண்மையறியும் குழு திருநெல்வேலி அது சுற்றுப்புறத்தில் இருக்கிற அந்த பகுதி மக்களிடத்தில் ஒரு 13-14 பேரிடத்திலே 2 நாட்கள் முழுவதும் விசாரணை நடத்தி அந்த விசாரணையுடைய அறிக்கை என்பதை தொகுத்து அறிக்கை அளித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை ஊடக நண்பர்கள் மூலம் தமிழ்நாட்டு அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அளிக்க நாங்கள் விரும்புகிறோம். அதனுடைய நகல் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த விசாரணை குழு உண்மையின் குழுவின் விசாரணையில் மிக தெளிவாக என்ன தெரிகிறது என்று சொன்னால், அந்த கரையிருப்பு கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெறுகிற 8வது படுகொலை இந்த படுகொலை. ஏற்கனவே 7 பேர் தலித்துகள் அந்த கிராமத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் மறவர் வகுப்பை சார்ந்திருக்கிறார், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 8 படுகொலைகளிலுமே அந்த கரையிருப்பு கிராமத்தை சார்ந்திருக்கிற ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏதோ அந்த ஊரில் இருக்கிற இதர சாதியை சார்ந்தவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் சொல்லலை. ஒரு சாதியே குற்றவாளி என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட அணுகுமுறை எங்களுடைய அணுகுமுறை இல்லை. ஆனால் இந்த மேல் சாதி உயர் சாதியில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட அல்லது மேல் சாதியில் இருக்கிற ஒரு சில சாதி வெறியர்கள் அந்த சாதியை தனக்கு போர்வையாக பயன்படுத்தி கொண்டு இது ஏதோ சாதி கலவரம் என்கிற மாதிரி அதை சிருஷ்டிப்ப முயற்சிக்கிற அடிப்படையில் இப்படிப்பட்ட படுகொலை செய்து வருகிறார்கள். இந்த 8 படுகொலைகள் நடந்த போதும் கூட இன்னும் ஒரு வழக்கிலே கூட அங்கே வந்து நீதிமன்றம் விசாரித்து தண்டனை என்பது வழங்கப்படவில்லை. பல வழக்குகள் இன்னும் விசாரணையிலேயே இருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தாமதப்படுத்துவது, விசாரணையை தாமதப்படுத்துவது, சாட்சிகள் வந்தால் அவங்களை மிரட்டி கலைப்பது போன்ற பலவிதமான அடக்குமுறை இந்த அராஜக நடவடிக்கைகளை செய்வதன் மூலம் அந்த குற்றவாளிகள் தொடர்ந்து தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நாங்கள் வற்புறுத்துவதெல்லாம் அசோக் படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது 60 நாட்களில் நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த குற்றவாளிகள் யாருமே தப்பி விடாமல் தண்டனை வாங்கக்கூடிய அளவுக்கு சாட்சிகளை ஒழுங்குபடுத்தி அதை நீங்கள் வந்து நடத்த வேண்டும் என்று, அந்த வழக்கை நடத்தி முடிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். இந்த விசாரணை குழுவும் தெரிவித்திருக்கிறது. சொல்ல போனால் இந்த சம்பவத்தில் இந்த விசாரணை குழு கண்டறிஞ்சிருக்கிற விவரங்களை நீங்க பார்த்தா படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு எந்த விதமான முரண்பாடும் அங்கு கிடையாது. இந்த அசோக்குக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏப்ரல் 27ஆம் தேதி அசோக்கும் அவருடைய தாயாரும் வயலுக்கு போயிட்டு வருகிற போது டூ வீலர்ல ஒரு புல்லு கட்ட அந்த அம்மா மடியில வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க வழியில சில பேர் நிக்கிறாங்க.
ஆர்ன் அடிச்ச போது அவங்க வந்து ஒதுங்கல, லைடா ஒதுக்கி ஓட்டுறாங்க. அந்த புல்லு கட்டி லேசா அவங்க மேல இடிச்சிருது. உடனே அவங்க அந்த அம்மாவை கீழே தள்ளி தாக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து வாயிலேருந்து ரத்தம் வருது. இவர் கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இதில் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்து அவங்க மேலே வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவங்களை கைது பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு காரணம் என்னென்னா, தலித் வகுப்பை சார்ந்தவர் நம் மீது வழக்கு கொடுப்பதா? அந்த அளவுக்கு இவங்களுக்கு இது வந்துருச்சா? ஒரு தலித் வகுப்பை சார்ந்தவர் இந்த நாட்டில் குடிமகனே கிடையாதா? அவருக்கு சட்ட உரிமையே கிடையாதா? இவங்க தாக்குனா அதை வந்து ஏற்றுக்கிட்டே போகணுங்கிற எல்லாம் கட்டாயம் இருக்கா? ஆகவே திருப்பி கூட தாக்கலை. இவர் வந்து காவல்துறைக்கு போனாரு, வழக்கை விசாரிச்சாங்க. போலீஸ் வந்து அந்த நேரத்தில் நியாயமா விசாரிச்சு அவங்க செஞ்சிருக்க தப்பு என்று பார்த்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு சம்பவத்தை தவிர வேறு எந்த முகாந்திரமும் எந்த முரண்பாடும் இல்லை. ஒரே ஒரு அந்த சாதிய ஆணவ மனோபாவம் எப்படி இருக்குன்னா, தலித்துன்னு சொன்னாலே அவங்களுக்கு தங்களுக்கு அடங்கிதான் இருக்கணும், நம்ம எது செஞ்சாலும் அவங்க கேட்டுக்கிட்டு போகணுங்கிற அந்த ஆதிக்க மனோபாவம் தான் இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த விசாரணை குழு தன்னுடைய அறிக்கையில் பல பேர்கிட்ட விசாரிச்சிருக்கிற அந்த சம்பவங்கள்லேருந்து அவர் முடிவுக்கு வராங்க. எனவே அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இது மாதிரி தலித்து மக்கள் மீது ஒவ்வொரு ஏராளமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏராளமான தாக்கு நடக்கிறது. 463 வழக்குகள் அங்கே வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணையே இல்லாமல் கிடப்பில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் கூட ஒரு மேல்சாதி மனோபாவத்திலேயே செயல்படுகிறார். ஒரு சட்டப்படி புகார் கொடுக்குறாங்க, சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்படுது, அந்த வழக்கின் மீது நடவடிக்கை எடுக்கணும், சம்மந்தப்பட்டவங்க மீது தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற கூட இல்லாமல் ஏதோ அன்னைக்கு சம்பவம் நடந்த உடனே ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டியது, அப்படியே தூக்கி அதை ஓரம் கட்டி போட்டுற வேண்டியது, அதன் மீது எந்த நடவடிக்கையும். அப்போ இதுக்கு வழக்கு பதிவு செய்யணும். எனவே நாங்கள் இந்த விசாரணை குழு சார்பில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகள் மீது இவங்க உரிய விசாரணை உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இரு சாதியில் இருக்கிறவர்கள் சில பேர் இந்த மாதிரி வந்து தாங்கள் ஒரு சாதிய கட்டமைப்பை பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த தலித் மீது மக்கள் மீது தாக்குதல் நடக்கிற இந்த கொடுமையை நீண்ட நாளைக்கு நம்ம அனுமதிக்க முடியாது என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்துகிறோம். இப்போ கூட வருகிற 12ஆம் தேதி அங்கே ஒரு பெரிய கண்டன பொதுக்கூட்டம் நடக்குது. அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி உள்பட, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் முத்தரசன் உள்பட மற்ற இடதுசாரி கட்சி தலைவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்ல விரும்புறதுலாம் என்னென்னா, இந்த மாதிரியான ஆணவ இந்த மாதிரியான சாதி ஆணவ மனோபாவத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். காலங்காலமாக ஒரு பகுதி மக்கள் மீது இந்த மாதிரி தீண்டாமை கொடுமை என்கிற பேரில் விவரிக்க முடியாத அளவுக்கு தாக்குதலை தொடுப்பது, அதையும் போனாக்கா மீறி படுகொலைகளை செய்வது என்பதெல்லாம் இனியும் அனுமதிக்கவே முடியாது, தமிழ்நாடு அனுமதிக்கக்கூடாது. விசாரணை குழு கடைசியாக வற்புறுத்து என்னென்னா, இது ஏதோ ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. எனவே தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எல்லா பொதுஜன அமைப்புகளும் கூட ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களும் இப்படிப்பட்ட சாதிய ஆணவ மனோபாவத்தை எதிர்த்து அதனால் நடைபெறுகிற தாக்குதல் படுகொலைகளை எதிர்த்து கண்டனம் செய்து கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும், இவைகளை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்று அந்த விசாரணை குழு வற்புறுத்தி இருக்கு என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆணவ படுகொலைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். நேற்று உயர்நீதிமன்றம் கூட அதை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்டு நாம் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை முழுவதும் நீதிபதியே சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இது ஆணவ படுகொலை தடுப்பதற்கான பலகட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல உத்தரவுலாம் வெளியிட்ட பிறகு கூட தமிழ்நாட்டில் வெளியிடப்படலை. அதுக்கான தனி சட்டம் கொண்டு வரணுங்கிறது நிறைவேற்றப்படலை. அந்த நாங்கள் கூட அரசாங்கத்தை என்ன கேட்டோம்னா, இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் இந்த தலித் மக்கள் மீதான நடைபெறுகிற படுகொலைகளுக்கு ஒரு சாதிய ஆணவ மனோபாவத்தை எதிர்த்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை கூட ஏற்கனவே நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆகவே அதையெல்லாம் தமிழக அரசு நிறைவேற்றவே இல்லை. கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, இந்த தலித் மக்கள் மீது தாக்குதல் நடப்பது, ஆணவ படுகொலைகள் நடப்பதெல்லாம் ஏதோ நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு காரியம் என்று அரசாங்கம் ஒதுங்கி இருப்பதும் கூட இந்த மாதிரியான படுகொலைகள் நடப்பதற்கு ஒரு பின்புலமாக அமைந்து விடுகிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மற்ற விவரங்கள் எங்களுடைய பரிந்துரைகள் என்னென்ன என்பதெல்லாம் மிக விளக்கமாக அந்த
விசாரணை குழு அறிக்கையில் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம், இது மாதிரி 60 நாளைக்குள்ள குற்றப்பத்திரிக்கை நீங்கள் தாக்கல் பண்ணணும், சட்டப்படி அதுதான் இருக்குது, வன்கொடுமை சட்டத்தில் அப்படி தான் இருக்குது, அதை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கூடுதலாக நாங்கள் என்ன கேட்டோம்னா, அரசாங்கம் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாயும் மற்றதும் சட்டப்படி கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யணும்னு கேட்டோம். ஆனால் இன்றைய வரைக்கும் அரசாங்கம் அதில் எந்த இதுவும் செய்யலை. ஏன்னா இது சட்டப்படி அவங்களுக்கு ஏதோ அந்த ஒரு 8 லட்சம் ரூபாயோ 7 லட்சம் ரூபாயோ ஏதோ குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு இருக்குது, அது மட்டுமே போகாது. ஏன்னா இந்த படுகொலை இன்றைக்கி நடந்திருக்குன்னா அதை தடுக்க வேண்டிய அந்த கடமையிலிருந்து காவல்துறையும் அரசும் தவறி இருக்குது, அதுக்கு அரசு தான் பொறுப்பே இருக்கணும். இப்போ ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு தான் இருக்கு. இல்லை, ஏற்கனவே இது வந்து சம்பவம் நடக்குது, ஏற்கனவே வழக்கு நடக்குது. இன்னும் சொல்ல போனால் அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதுல திரும்ப திரும்ப காவல்துறைக்கு போய் சொல்கிறாங்க, இது மாதிரி திரும்பவும் தாக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. காவல்துறையே வந்து நீங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது எங்களுக்கு தகவல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஊரில் வந்து ஒரு 7 தலித் 8 படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்குற போது அங்கே வந்து ஏதோ நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒன்று திடீர்னு எது எந்த முன் சம்பவமும் இல்லாமல் முன் எந்த விதமான தகவலும் இல்லாமல் நடக்கலை. 27 ஏப்ரல் ஏற்கனவே சம்பவம், அதை ஒட்டி 15-20 நாளாக தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை இருக்குது. காவல்துறையே இந்த மக்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ராத்திரியில் எங்கேயும் போகாதீங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. இவர் வந்து ராத்திரி 10 மணிக்கு செகண்ட் ஷிப்புக்கு மற்றவங்களோட சேர்ந்து தான் வேலைக்கு போகிறார், இவர் தனியாகவும் போகலை. அந்த அளவுக்கு தகவல்லாம் இருக்கிற போது இது ஏதோ எதேச்சியாக நடந்து போச்சு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி வந்து இரவு வந்து இல்லை, சாயங்காலம் 6 மணிலே இருந்து அந்த பகுதி பூரா இருட்டார், மின்விளக்குகள் எல்லாமே ஆஃப். இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்குற போது காவல்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ உளவுத்துறை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அதனால் இந்த அவங்க தான் கொலைக்கு காரணம்னு நாங்கள் அவங்க பேரில் குற்றம் சாட்ட விரும்பலை. ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும், இது வந்து தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஊருடைய தன்மை, அங்கே ஏற்கனவே நடந்திருக்கிற சம்பவம், இல்லை சம்மந்தப்பட்ட குடும்பத்தினுடைய பின்னணி, இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா? அங்கே இருக்கிற காவல்துறைக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாதா? தெரியும். அப்போ இன்னும் கொஞ்சம் விஜிலண்டாக இருந்திருந்தால் அவங்க வந்து இதை வந்து தடுத்துருக்கலாம். ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு வந்து அரசும் பொறுப்பேற்க வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லை, ஒன்று ஒன்றுக்கும் இதே மாதிரி சம்பவங்கள் தான், ஏதாவது சின்ன சம்பவம் நடக்கும், அதை ஒட்டி ஒரு கொலை நடக்கும். ஏற்கனவே ஒரு அந்த தென் மாவட்டங்கள் இந்த சாதி கலவரங்கள் அதை ஒட்டி அந்த கிராமத்தில் மட்டும் ஒரு 3 கொலை நடந்திருக்கு. இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சம்பவங்களை வச்சு அவங்க வந்து இந்த கொலைகள் நடக்குது. இந்த மாதிரியான அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது திமுக மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே இதில் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லா இல்லை இல்லை, அதாவது அது திமுக மட்டும் நம்ம கேட்கல. நாங்கள் ஏதோ திமுக அப்படின்னா நம்ம என்ன திமுக தான் ஆளுங்கட்சியா? அப்படி கிடையாது, எல்லா கட்சிகளுக்கும் இதில் இப்போ இந்த மாதிரி சமூக இந்த கொடுமை நடக்கிற போது இதை கண்டிக்கிற கடமை எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே நீங்க வாங்க, நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுவோம். இது வந்து ஒரு சமூக நீதிக்கான சமூக நியாயத்துக்கான போராட்டம், இல்லை எல்லாருமே இணைகள் தான் நம்ம சொல்றோம். நேரடியா நம்ம தீர்மானங்களை அனுப்பிச்சிருக்கிறோம், திருநெல்வேலி மாவட்ட குழுலேருந்து முதலமைச்சருக்கு மனு அனுப்பிச்சிருக்காங்க, கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து மனு போயிருக்குது. நாங்க இந்த சட்டமன்ற கூட்டம் நடக்கிறதுனால இப்போ வந்து பாக்குறதுக்கு டைம் இல்லை அவரை, அதனால் கலெக்டருடைய அந்த இதை வாங்கிட்டு அந்த பரிந்துரை வாங்கிட்டு நேரடியாக போய் பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் மற்ற வட மாவட்டங்கள்னு சொல்ல முடியாது, பொதுவாக வந்து இந்த மாதிரி தலித்துகள் மீதான படுகொலைகள். இப்போ கச்சனம் கிராமத்தில் ஒரே கிராமத்தில் 3 பேர் படுகொலை பண்ணாங்களே சிவகங்கையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, நிஜம் போனால் அந்த பையங்க வீட்டில் உட்காந்தவங்கள போய் வெட்டுறாங்க. ஸோ இது வந்து இது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள்னா அவங்கள எப்படி வேணாலும் செய்யலாங்கிறது என்ன நியாயம்? உயிரையே வந்து பறிக்க கொடுத்ததுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதாவது இந்த சாதிய ஆணவ மனோபாவங்கிறது எல்லா சாதிக்குள்ளும் இருக்குது என்பதற்கு அடையாளம்தான் அந்த குளத்தூர் கிராமத்தில் இருக்கிற தலித்து 2 உட்பிரிவுக்குள்ளே நடந்திருக்கிற இந்த ஆணவ படுகொலை. அதாவது மேல் சாதி கீழ் சாதி என்கிற அந்த ஆணவ போக்கும் இருக்கானா? இருக்குது. அதே மாதிரி தலித்துக்குள்ளே இருக்கக்கூடிய
அந்த பிரிவுகளுக்குள்ள கூட இந்த ஆணவ மனோபாவம் இருப்பதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் குளத்தூர்ல நடந்திருக்கிற அந்த சம்பவம். ஆகவே தான் நாங்கள் அன்னைக்கே வந்து தீர்மானத்தில் சொன்னோம், அன்னைக்கே வற்புறுத்தினோம், இந்த மாதிரி இந்த சாதிய ஆணவ போக்கை, இந்த சாதிய மனோபாவத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இயக்கத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் அன்னைக்கே வற்புறுத்தோம். பொதுவாக என்னன்னா இந்த சாதிய அந்த ஆதிக்க மனோபாவம் என்பது தான் அடிப்படையான காரணம். நீங்கள் இல்லைன்னா ஒருத்தரை வந்து எடுத்த உடனே வெட்டலாம், எடுத்த உடனே கொலை செய்யலாங்கிற அந்த உணர்வு ஏன் வருது உங்களுக்கு? இல்லை, அதுதான் அடிப்படையானது. அதே மாதிரி இப்போ வன்கொடுமை பாதுகாப்பு, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் ஏகப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து ஏன் இது வரைக்கும் நீங்கள் வந்து வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்துக்கான தனி நீதிமன்றம் அமைக்கலை? அந்த வழக்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விசாரித்து முடிக்கணும், அதை முடிக்க மாட்டேங்கிறீங்க. 60 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் சட்டம் இருக்குது, செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்போது சட்டத்தில் எல்லாம் சொல்லியிருக்க தவிர அந்த சட்டத்தை அமலாக்குவதற்கான உணர்வு வந்து அரசாங்கத்துக்கும் இல்லை, அதிகாரிகளுக்கும் இல்லை. அப்போ சட்டத்தை இவங்களே அமலாக்கலன்னா யார் மதிப்பா? ஆகவே அந்த சட்டத்தை சின்சியராக அமலாக்குங்க என்பதையும் நம்ம வற்புறுத்தோம். அதாவது இந்தியாவுடைய பிரத்யோகமான தன்மை என்னன்னா, மற்ற நாடுகள் மாதிரி உடைமை வர்க்கம், உழைப்பாளர் வர்க்கம்ங்கிற அந்த வர்க்கம் மட்டுமே இந்தியாவில் இல்லை, அதுக்கு மேல சாதிய ஆதிக்க மனோபாவம் என்பது இருக்கு. மேல் சாதி, கீழ் சாதி என்கிற சாதிய இது ரெண்டும் இரண்டரை கலந்ததுதான் இந்திய சமூகத்தினுடைய தனித்தன்மையா இருக்கு. ஐரோப்பிய நாடுகள்ல, இதர ஆசிய நாடுகள்ல இல்லாத ஒரு போக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் வெறும் உடைமை வர்க்கம், உழைப்பாளி வர்க்கம் என்கிற வர்க்க கிளாசிபிகேஷன் மட்டும் இல்லை, அதே சமயத்தில் சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, இது ரெண்டும் இணைந்திருக்கிற ஒரு தனித்த நிலை என்பது இருக்கு. ஆகவே பல நேரங்களில் டாமினண்ட்டாக எது வருதுன்னா இந்த சாதிய மனோபாவம் தான் வருது. வாழ்நிலையில் அன்றாட வந்து ஒருத்தர் சாதியை பற்றியாக சிந்திக்கிற மாதிரி நிலைமை இருக்கு. அவருடைய குடும்பம், அவருடைய திருமணம், அவருடைய உறவு, அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம வந்து சாதிய அடிப்படையாக வச்சு தான் அந்த சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே அதுதான் அடிக்கடி முன்னுக்கு வருகிற நிலைமை என்பது ஏற்படும். ஒரு படுகொலை நடந்த உடனே அவங்கள கைது பண்ணி நீங்க வந்து தடுத்து நிறுத்தீங்கன்னா அடுத்த படுகொலை வராத, தவறு செய்கிற போது நீங்க தடுக்காத போது, தண்டனை அனுபவிக்காத போது அடுத்தடுத்த தவறு செய்வதற்கு அதுவே ஒரு தூண்டுதலாக அமைஞ்சிடும்.